அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருந்தாக்கும் கலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ரைட்டுங்களா? அப்போ இந்த 12 காய்கறிகள், இப்போ ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா, ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா எது, எந்த அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும்? பொதுவாகவே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம், பாராளுமன்றத்தினுடைய ஒரு மந்திரி தொகுப்பு, பல மந்திரிகளுடைய கூட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும். அப்போ ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு எப்படி மந்திரிமார்கள் தேவையோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை நிர்வகிப்பதற்கு இந்த 12 மந்திரிகள் தேவை. ஒரு நாட்டிற்கு மிக மிக முக்கிய மந்திரிகள் என்று சொன்னால் 12 மந்திரிகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கே 12 மந்திரிகள் மிக மிக முக்கியம். அந்த 12 மந்திரிகள் தான் நாம் சொன்ன 12 காய்கறிகளும். அப்ப இந்த காய்கறிகளுக்கும் மந்திரிகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பார்க்கலாம். எந்த மந்திரி எந்த காயை சார்ந்தது? அப்ப இந்த மந்திரியினுடைய வேலை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை தான் அந்த காய் செய்யும். அப்ப முதல்ல இந்த வெள்ள பூசணிக்காய் என்று சொன்னமே, இந்த வெள்ள பூசணிக்காய் எந்த மந்திரி எந்த இலாகாவை தொடும்? இந்த எந்த மந்திரி சபை வெள்ள பூசணிக்காய்க்கு? வெளியுறவுத்துறை மினிஸ்டர். வெளியுறவுத்துறை, ஒரு நாட்டு நன்றாக இருக்கணும்னா வெளியுறவுத்துறை எப்படி இருக்கணும்? வெளியுறவுத்துறை நன்றாக செயல்பட்டால் தான் இங்கே நல்லா இருக்க முடியும். அப்போ நமது உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கணும்னா வெளியுறவுத்துறை நன்றாக இருக்க வேண்டும். அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய காய் எது? வெண்பூசணிக்காய், ஓகேங்களா? அதற்கு அடுத்த காய் கத்திரிக்காய். அப்ப இந்த கத்திரிக்காய் எந்த மந்திரி சபையை குறிக்கும் என்று கேட்டால், ஒரு நாடு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், செல்வ செழிப்பாக பஞ்ச பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் எந்த துறை நன்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்? நீர்வளத்துறை. மழை நன்றாக பொழிந்து நீர் இருந்தால் தானே செல்வ செழிப்போடு வர முடியும். அப்ப கத்திரிக்காய் என்று சொன்னால் அவர் எந்த மினிஸ்டரை குறிக்கும்? நீர்வளத்துறை மினிஸ்டர், ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து மூன்றாவது கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் என்று சொன்னால் இது எந்த மந்திரி சபை? ஒரு நாடு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அங்கு எது முக்கியமாக இருக்க வேண்டும்? எல்லா துறையிலையும் ஒரு நாடு முன்னேற்ற வேண்டும் என்றால் அங்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும்? ஒரு நாடு எல்லா துறையிலையும் முன்னேற்றம் அடையணும்னா அடிப்படை கல்வி நன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா? அடிப்படை கல்வி நன்றாக இருந்தால் தானே எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ கொத்தவரங்காய் என்று சொன்னால் அது எந்த மினிஸ்டரை குறிக்கும்? கல்வித்துறை மினிஸ்டரை குறிக்கும், கல்வித்துறை இலாக்கா. அடுத்து பொடலங்காய். பொடலங்காய் யார்? இந்த பொடலங்காயை பொறுத்தளவில் ஒரு நாடு வெளியில் எவ்வளோதான் பாதுகாப்பாக இருந்தாலும் உள்ள கட்டுக்கோப்பா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உள்ளே ஏற்படக்கூடிய தீ வினைகளை, தீயவர்களை அகற்றி உள்நாட்டு உள்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னா அதற்கு எந்த மந்திரி யார் தேவை? உள்துறை மினிஸ்டர் தேவை. அப்போ இந்த பொடலங்காய் என்று சொன்னால் அப்போ பிரதமருக்கு அப்புறம் உள்துறை மந்திரி தான் மிக முக்கிய மந்திரியாக இருப்பார். அந்த அளவுக்கு உள்நாட்டினுடைய நிலவரங்களை கவனித்து அங்கே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி எப்பயுமே நன்றாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை யாருக்கு உண்டு? உள்துறை மினிஸ்டருக்கு உண்டு. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மந்திரி நமது பொடலங்காய். அப்போ பொடலங்காய் என்று சொன்னால் அது உள்துறை மந்திரி. அடுத்து அரசாணிக்காய். அரசாணிக்காய் என்று சொன்னால் எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு மந்திரி இருப்பார். அவர் யாரு? பிரதம மந்திரி. அப்ப அரசாணிக்காய் என்று சொன்னால் அது பிரதம மந்திரியை குறிக்கும். அடுத்து கோவக்காய்.
இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மருத்துவ மந்திரி தான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பார். யார் அவர்? சுகாதாரத்துறை மினிஸ்டர். கொரோனா பரவாமல் தடுக்கிறதுக்கு யார் முக்கிய பங்காற்றணும்? சுகாதார மினிஸ்டர். டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் அவர் தான் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நமது உடம்பில் பாதுகாக்கக்கூடிய, சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கக்கூடிய நபர் யார்? கோவக்காய். ஓகேங்களா? ரைட். அடுத்து முருங்கை. அப்போ இந்த முருங்கை எந்த மந்திரியாரை குறிக்கும் என்று கேட்டால், ஒரு நாடு தொழிற்துறையில் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தொழில்கள் நன்றாக நடைபெறுவதற்கு என்ன முக்கியமாக இருக்கும்? பொருளாதாரம் ஒன்று. அதற்கடுத்து தொழில், ஒரு வேலை செய்யணும்னா, ஒரு ஃபேக்டரி இயங்கணும்னா மின்சாரம்னு ஒன்று வேணுமா இல்லையா? அப்போ மின்சாரத்துறை மினிஸ்டர் யார்? இப்போ நமது உடம்பில் இருக்கக்கூடிய, நமது உடம்பில் இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மின்சாரத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் முருங்கை. அடுத்து பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் நமது உடம்புல மூளையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்ட ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்லணும். அப்போ தகவல் தொடர்பு துறை எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் சரியாக நடந்தாதான் எந்த ஒரு செயலும் நன்றாக நடைபெறும். அப்ப இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் அது தகவல் தொடர்பு துறை மந்திரியை குறிக்கும். பீர்க்கங்காய் தகவல் தொடர்பு துறை மந்திரி. அதற்கடுத்து தேங்காய். அப்போ ஒரு நாடு நன்றாக முன்னேறணும்னா அது பொருளாதாரத்தை சார்ந்துதான் அமையும். அப்போ பொருளாதாரத்துறை நிபுணர் யார்? நமது காய்கறியின் மந்திரி சபையில் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஒரு மந்திரியார் யார் என்று கேட்டால் அவர்தான் தேங்காய். சரி, எல்லாமே கட்டமைப்பு உள்ள நல்லா இருக்கு. எதிரிகள் நம்மளை தாக்கக்கூடாது. அப்ப எதிரிகள் தாக்காம இருக்கணும்னா எதை நாம் பலப்படுத்த வேண்டும்? பல பாதுகாப்பு துறைகளை பலப்படுத்த வேண்டும். அப்ப நமக்கு பாதுகாப்பு துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் அவர்தான் எலும்புச்சம்பளம் என்று சொல்லக்கூடிய தேசிக்காய். அதற்கடுத்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா அங்க தொழில்துறைக்கு, அந்த தொழில்துறைக்கு அத்தியாவசியமாக இருப்பது மனிதனுடைய வளம், மனித வளம் வேணும். அப்ப மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் வெண்டைக்காய். மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி. ஓகேங்களா? அதற்கடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகணும்னா எந்த துறை நன்றாக இருக்க வேண்டும்? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை தங்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கக்கூடிய நமது காய்கறிகளுடைய மந்திரி சபையில் யார் இருக்கிறார்? வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. அப்போது ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு எப்படி ஒரு மந்திரி சபை, இந்த 12 மந்திரி சபைகள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறதோ அதே மாதிரி உங்கள் உடம்பை உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை நிர்வகிப்பதற்கு இந்த 12 மந்திரிகள் நன்றாக இருந்தால், இந்த 12 மந்திரிகள் வாயிலாக ஒட்டுமொத்த உறுப்புகளை ஆற்றலையும் நாம் மேம்படுத்த முடியும். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ எளிதாக புரியக்கூடிய ஒரு மந்திரி சபை நம் காய்கறி மந்திரி சபை. இதற்கு பேரு காய்கறி மந்திரி சபை. ரைட். சரி, இந்த காய்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் என்ன தொடர்பு? நாட்டுக்கும் மந்திரிக்கும் தொடர்பு பார்த்தாச்சு. அப்ப இந்த காய்கறிகளுக்கும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த மண்டலம் சார்ந்த குறைபாடுகளுக்கு இது தீர்வாக அமையப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப நமது உடம்புல எத்தனை மண்டலங்கள் இருக்கிறது? மண்டலங்கள் என்றால் என்ன? அதான கேள்வி. மண்டலங்கள் என்றால் என்ன? இப்போ ஈரோடு மாநகராட்சி, இந்த ஈரோடு மாநகராட்சி எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது? 4. அந்த ஒரு மண்டலம் சொன்னோம்னா ஒரு மண்டலம் 4 பிரிக்கிறாங்க. அந்த ஒரு மண்டலத்தில் எதை சேர்த்து ஒரு மண்டலம் என்று தீர்மானிப்பார்கள்? பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம் இல்லையா? அது அடிப்படை. ஒரு வார்டு எடுத்தா தனி வார்டா போயிடும். பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம். அதே மாதிரி ஈரோடு மாநகராட்சிய இருக்கக்கூடிய 60-70 வார்டை 4 பிரிச்சு 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதே தான் இங்க உடம்புக்கு. பல உறுப்புகளினுடைய தொகுப்பு மண்டலம். பல உறுப்புகள், ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது,
ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை இணைத்து ஒரு மண்டலம். அப்ப அந்த உறுப்புகள் எப்படி இணைக்கப்படும்? பல திசுக்களினால் ஆனது உறுப்பு. திசுக்கள் எதனால் ஆனது? பல செல்களால் கட்டமைக்கப்பட்ட மனிதனுடைய உடம்பு என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டது. பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது உறுப்புகள், பல உறுப்புகள் சேர்ந்தது ஒரு மண்டலம். இப்படி மனிதனுடைய உடம்ப 12 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல முதல் மண்டலம் ஜீரண மண்டலம் அல்லது செரிமான மண்டலம். ஜீரண மண்டலம்னா எதை குறிக்கும்? வயிறு. அது மட்டும் கிடையாது, ரைட்டா? வயிறு, உணவு குழாய், நாக்கு, தொண்டை, இறைப்பை, கல்லீரல், பித்தப்பை, கணையம், மலக்குடல், மலவாய். அப்போ செரிமான மண்டலம் சொன்னா இதுக்குள்ள எங்க வேணாலும் பிரச்சனை வரலாம். அப்ப இத்தனை உறுப்புகளுடைய தொகுப்பு தான் ஒரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தனை மண்டலங்கள், இந்த உறுப்புகள்ல எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு காய் யார்? அவர் வெண்பூசணிக்காய். அப்ப செரிமான மண்டல பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவர் யார் என்று கேட்டால், அவர்தான் நமது வீட்டில் உள்ள வெண்பூசணிக்காய். ஓகேங்களா? கேஸ்ட்ரோன்டராலஜி சொல்லும் இல்லையா, செரிமானம், ஜீரண நலத்துறை மருத்துவர். இரண்டாவது காய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் அதுக்கு என்ன மினிஸ்டர் போட்டிருக்கோம்? நீர்வளத்துறை மினிஸ்டர் போட்டிருக்கோம். அப்ப நமது உடம்புல நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய உறுப்பு எது? சிறுநீரகம். அப்ப சிறுநீரக மருத்துவ நிபுணர் யார் என்று கேட்டால், கத்திரிக்காய். சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்தாக விளங்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். நமக்கு தெரிஞ்சிருக்கும், கத்திரிக்காய் நாங்கள் சிறுநீரகத்துக்கு சார்ந்த குறைபாடு இருந்தால் சுரக்காய் தான் சாப்பிடுவோம். சுரக்காயில் தான் நிறைய பலன் இருக்கு. சுரக்காயை விட அப்பனுக்கு அப்பன்தான் இந்த கத்திரிக்காய். அதை நம்ம என்ன சொன்னோம், தி பெஸ்ட், இருக்க காயிலேயே பெஸ்ட். சுரக்காய் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல, சுரக்காய் சாப்பிட்டால் ஒரு குறைபாடு தீரும், கத்திரிக்காய் சாப்பிட்டால் 3 குறைபாடு தீரும். ஏன்னா பித்தம் கன்றே கபம் தீர்த்து விடும், முத்தோசத்தையும் போக்கக்கூடிய ஒரே காய் கத்திரிக்காய். வாதம், பித்தம், கபம் 3 தோசங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். எங்க சார், எங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா கரப்பானே, கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி பாதி பேத்துக்கு இருக்கும். எத்தனை பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா பிடிக்காது? 1, 2, 3, 4. நாளைக்கு என்ன செய்றீங்க? இதே கத்திரிக்காயை சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிட்றீங்க? இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வச்சு நாளைக்கு சாப்பிடுங்க. யார் யாருக்கு அலர்ஜின்னு சொன்னீங்களோ யாருக்குமே வராது. ஏன்னா நீங்க சாப்பிடாம உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டு பாருங்க, உணவை அவனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு யார் யாருக்கு அலர்ஜி என்று சொன்னவர்கள் எல்லாம் நாளைக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை உணருங்க. அப்போ இத்தனை நாள் சாப்பிட்ட முறை தவறு என்பது நாளைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ கத்திரிக்காய் பித்தம் கன்றே கபம் தீர்த்து விடும், முத்தோசத்தையும் போக்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். இன்னொன்று, இந்த கத்திரிக்காயில் பொதுவாக அந்த கத்திரிக்காய் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? எந்த கத்திரிக்காயில் பூச்சி இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் புழு இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் வாடி வதங்கி போய் இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் விதை இருக்கிறதோ, இந்த காயை காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதா? அதைத்தான் சாப்பிடணும், தூக்கி போடக்கூடாது. அப்ப கத்திரிக்காயில புழு இருக்கணும், கத்திரிக்காயில பூச்சி இருக்கணும், கத்திரிக்காய் வாடி வதங்கி போய் இருக்கணும். அதை விட முக்கியம், அந்த கத்திரிக்காயில விதை இருக்கணும். சீடுலெஸ் காய்கறிகளை வாங்கினால் உங்க குடும்பமும் சீடுலெஸ் ஆகத்தான் மாறும். ஓகேங்களா? அப்ப நம்ம குடும்பம் தலைக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா விதை வேணும்.
ரைட்டுங்களா? அப்ப விதை உள்ள காய்கறிகளை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பூச்சி உள்ள காய்கறிகளை தான் பயன்படுத்த வேண்டும். வாடி வதங்கி போய் இருக்கக்கூடிய காய்கறிகளை தான் பயன்படுத்த வேண்டும். ஏசிக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளை என்ன செய்யக்கூடாது? முடிந்த அளவுக்கு, முடிந்த அளவுக்கு பார்க்கணும். ஓகேங்களா? பதப்படுத்தக்கூடாது. பதப்படுத்தின காய் என்றைக்குமே நமக்கு பயன் தராது. ஒரு காய் இரண்டு நாள் மூன்று நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கத்திரிக்காய் வேற என்ன இருக்க? சிறுநீரகம் சார்ந்த செயலிழப்பு. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க, சிறுநீரக செயலிழப்பு வந்து மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு போயிருப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முதலில் கத்திரிக்காயை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். கத்திரிக்காயை எதற்காக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஐயா? அவ்வளோதான் சொல்லிடுவாங்க ஒழிய அது ஏன் எதற்கு என்று சொல்வது கிடையாது. அப்போ உண்மையிலேயே சிறுநீரக செயலிழப்பை சீராக்க உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் கத்திரிக்காய். எதற்காக இதை பரிந்துரைக்கிறோம் என்று கேட்டால், இருக்க காய்கறியிலே லோ பொட்டாசியம், லோ கால்சியம், லோ பாஸ்பரஸ் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். அப்போ இது எடுக்கணுமா வேண்டாமா? எடுத்தா நீங்க பொழைப்பீங்க, எடுக்கலைன்னா நாங்க பொழைப்போம். அத மருந்து சாப்பிடும் பொழுது பத்தியத்திற்கு உட்பட்டது. எதற்கு? மருந்துகள் சாப்பிடும் பொழுது. எந்த மருந்து? சித்த மருந்தோ ஆயுர்வேதமோ ஒரு சில மருந்துகளை சாப்பிடும் பொழுது இந்த காய்கறிகள் பத்தியத்திற்கு உட்பட்டது. காரணம், இந்த காய்கறிகளை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் நோய்களுக்கு மருந்து எடுத்து கொண்டிருந்தால் அந்த மருந்தினுடைய வீரியத்தை இது முறித்துவிடும் என்பதற்காக மருந்து எடுக்கக்கூடிய நாட்களில் மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் இது பத்திய காய்கறிகளாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய அடிப்படையில் உணவுதான் மருந்து, இங்கே மருந்துக்கே வேலை இல்லை. அப்ப எல்லா காய்கறிகளும் இங்க மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். லோ பாஸ்பரஸ், ஓகேங்களா? சிறுநீரக செயலிழப்புகளுக்கு அற்புதமான காய். அதை விட முக்கியம், கேன்சர், புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். அதை விட இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சர்க்கரை நோய்க்கு அருமருந்து கத்திரிக்காய்.